சோ நம்ம வந்து இந்த ஷேரி வாசா இந்த பாடத்தில் இருக்கோம் போன க்ளாஸை நம்ம இதோட முடிச்சோம் இந்த இந்த லைனோட முடிச்சோம் ததாஸ்து கிருத்த வாவீம் பிரதிஷ்டாப்பந்தரம் ஏகம் மந்திரமே தியாக நர்மாப்ப ஆதரணன் சாரா பீட்டாக்கம் விதாபீடமே கிச்சித் பிரதிஷ்டாப்பிஷியன் அத்ராபயன் அதீஸ்வரயம் கஞ்சித் காலம் நினாய நினய சோய் அதீஸ்வர கஞ்சித் காலம் நினாய எதிகளனுடைய அதிபதியான அவர் கொஞ்ச காலம் கழித்தார் சரியா ஓகே படிக்கிறளா சார் நீங்க மியூட் நான் உங்களை மியூட் பண்ணேன் இப்போ அன்மியூட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரே எக்கோ சவுண்ட் வருது அன்மியூட் படிங்கோ சித்தந்தே அவஸ்தமான பராயணி பராயணுமா இருங்க நான் பிரிக்கிறேன் அத பார்த்தீங்க சார் தசிய ஆசீத்து அந்தியமாக புரியுறதா இவ்வளோ இவ்வளோ பதங்கள் இருக்குங்க தசியங்கறது ஒரு பதம் ஆசீத்துங்கிறது ஒரு பதம்

வாட் இந்த சாரதா பீட்டாக்கியம் ஆசீத் அப்படிங்கிறது வர்பு சரியா கிரீநாமா விநேய அக்ரணீஹி ஆசீத்து ஓகேவா சோ வந்து அங்கு தசிய அந்த குரு குருவினுடைய கிரிநாமா வினேய அகிரணீஹி ஆசீத்து கிரீனு பெயருள்ள ஒரு வினய அப்படின்னா அர்த்தம் ஸ்டூடண்ட் அதாவது அந்த நேத்தவியு அர்த்தம் நேத்தவிய அப்படின்னா அழைத்து கொண்டு செய்யப்பட வேண்டியவன் அப்படின்னா ஒன் ஊ நீட்ஸ் கைடன்ஸ் ஒன் ஒன் நீ ஹூ நீட்ஸ் வினயா சாத்தரன்னு அர்த்தம் சோ அந்த விநயு அகிரணி அப்படின்னா சிரேஷ்ட கிரீநா தீது சரியா வசதாம் அந்நா ஆசீத் அந்த குருவினுடைய அந்தே வசதாம் அந்த வாசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சிஷியகனு அர்த்தம் அந்தே வாசின் சப்தம் வாசி வாசினோ வாசின சோ அந்தே வசதாம் அப்படின்னா அதாவது அந்தே அப்படின்னா சமீபேன்னு அர்த்தம் சமீபே அந்தே சமீபே வசதி இது வாசி சமீபத்துல இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்தவாசின்னு உங்களுக்கு சஷ்டி வந்து வாசினகான்னு வரும் வாசினக வாசினாம்னு வரும் இங்க வந்து அந்தே வாசியாக இருக்கும் தன்மை சோ அந்த அந்தே வசதாம் அந்த ஸ்டூடெண்டாக இருக்கும் தன்மையோடு இருக்கின்றவர்களுக்கு அமோங் த அந்நதமாக கிரி நாமா வினேய அக்ரணீகி ஆசீத்து அவளுக்குள்ள கிரின்னு பெயர் உள்ள ஒரு வினே வினேயேஷு வினேய வினேயேஷு சிஷ்யேஷு சாத்திரேஷு அக்ரணீகி ஆசீத்து சரியா ஆஹ் கேளுங்க எனக்கு ரொம்ப எக்கோ வருது ஜீசாரோடுதுன்னு நினைக்கிறேன் அந்த வசதாம் அந்நதமாக கிரிநாமா வினேய அக்ரணீகி ஆசீத்து சந்தத பரிச்சரண பராயணகா அந்த கிரி நாமா கிரின்னு பெயருள்ள அந்த வினய அக்ரணி அது அந்த கிரி நாமாங்கிற அவருக்கு இன்னொரு அப்ஜெக்டவ் என்ன அப்படின்னா சந்தத பரிச்சரண பராயணகா சந்ததம் எப்பொழுதும் பரிச்சரணம் அப்படின்னா அஹ் பரி சரு அதாவது இது பண்றதுல ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கறதுல பண்றது பண்றதுல குருவுக்கு வந்து உதவி பண்றதுல அதிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற கிரின்னு பெயருள்ள வினய அக்ரணி தசிய ஆஹ் தசிய அந்தேவசதாம் அந்நியமாக ஆசித் சரியா இருக்கா சோ திருப்பி சொல்றேன் தமிழ்ல சொல்றேன் சோ தட் விக்கிர வாக்கியம் சொல்லும் போது கரெக்டா இருக்கும் தத்ர அங்கு தசிய அந்த குருவினுடைய ஆசித்து இருந்தது இருந்தார் யார் இருந்தான் யாரு அப்படின்னா கிரி நாம வினேய அக்ரணிஹி கிரின்னு பெயருள்ள வினேயா அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம் சாத்திரகான்னு அர்த்தம் வினேய அவளுக்குள்ள அக்ரணிஹினா சிரேஷ்டா ஆசீது சரியா அப்புறம் எப்படி இருந்தார் வசதாம் ஒருவராக இருக்கின்ற சக ஆசீத்து வேற என்ன அட்ஜெக்டிவ் சந்தத பரிசரண பராயணகா சந்ததம் அப்படின்னா எப்பொழுதும் ஆல்வேஸ் பரிச்சரணம் அப்படின்னா உபகாரம் உபசாரம் பண்றதுல குருவுக்கு சிஸ்ரூஷ பண்றதுல அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவராக பராயணகா அப்படின்னா ஆல்வேஸ்

சரியா முன்னாடி அழிச்சுட்டு போற கிளாஸ் லீடர் மாதிரி கிளாஸ் லீடர் ஒன்லி கைட்ஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணும் அது வேற விஷயம் பட் வந்து கிளாஸ் லீடர் ஒன்லி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹி லீட்ஸ் த கிளாஸ் இல்லையா ஸோ அதான் வினையே அக்ரணி ஹி இவர் வந்து புத்தியில் அக்ரணியா இல்லையான்னு தெரியல சிஷியாளுக்குள்ள ஹி இஸ் ஒன் ஆமாங் த பெஸ்ட் சரியா இப்போ படிங்கோ சார் அன்மியூட் பண்ணிட்டு படிங்கோ यो हि गुरुव सुप्तै स्वपितिहि अ अप्रबुद्ध एव प्रबुद्धयते पक्षाल्य नय सलीलं नयति दन्तानां दावण्या दावनाय नी गिरकरदा अबे पडचा बोल दावनाय काष्टं मरप

எப்போ குரு வந்து தூங்குறாரோ படுத்துக்கிறாரோ சுப்தே சதி குருவானவர் தூங்குகின்ற தருணத்தில் தானும் அப்பிரபுத்தா ஏவ பிரபுத்தியதே அவர் எழுதுகிறதுக்கு முன்னாடியே எழுந்துன்றார் அவர் எழுந்தப்புறம் இவர் எழுப்பணுங்கிறது இல்ல அப்பிரபுத்தா ஏவ அவர் எழுந்துகாமையே இவர் எழுந்துன்னுறார் எழுந்துகிறார் பிரக்ஷாலனாய சலிலம் நயதி பிரக்ஷாலனம்னால முகம் அலம்பிக்கிறது எல்லாம் கஷாலனம் பிரக்ஷாலனம் சலீலம்னா ஜலம் அதை நழைத்தி எடுத்துட்டு போறார் தந்தானாம் தாவனாய காஷ்டம் அற்பயதி தந்தானா பல்லு தந்தானாம் தாவனாயன பல்லு தேய்ச்சிக்கிறதுக்கு காஷ்டம்னா குச்சி கட்டை அதை அற்பயதி கொடுக்கற சரியா அதாவது இந்த இது ப்ரஷ் எல்லாம் கிடையாது இந்த வேப்பங்குச்சி வேப்பங்கட்டை அது சரியா அதான் இப்போ அன்மியூட் பண்ணிட்டு பண்ணிங்க சார் सर अनम्यूट பண்ணிக்கோங்கோ म्यूटல இருเกล hmm. स्नातः स्नाते वास उपहरति शरीर मार्जनाय hmm. कल्पय युक्तक कल्पय कल्पय कल्पयति कल्पयति उकल्पयति उच्च मुक्तमामासं मामासनं उक्तम् அத அத ஒண்ணு அது வரைக்கும் மீனிங் பாக்கலாம் சோ வந்து என்ன ஸ்நாதே உபஹரதி அதாவது அப்படிங்கறது இவனுக்கு போறது ஸ்டூடெண்ட்டுக்கு சன்னு குளித்தவனாக இருந்து கொண்டு குருநே சதி குருவானவர் குளித்து விட்ட தருணத்தில் புரியுதா வாசம் வாச வாசக வஸ்திரம் அங்க உபஹரதிதான் ஹரதி அப்படின்னா புடுங்கிறதுன்னு அர்த்தம் சோ வந்து உபஹரத்தின் எடுத்துட்டு போறதுன்னு அர்த்தம் எதை அப்படின்னா வாசக உபகரதி எதுக்கோசரம் சரீரமார்ஜனாய சரீரத்தை தொடச்சுக்கிறதுக்கோசரம் சரியா சரீரஸ்ய மாஜனம் ஷரீரமார்ஜனம் தஸ்மை சரீரமார்ஜனாயச உபஹரதி சோ சக சிஷிய ஸ்நாத்த சன்னு குரஸ்நாத்தேசதி வாசக உபகரதி அதான் சரியா அப்புறம் கல்பயதி உச்சம் உத்தமம் ஆசனம் நல்ல கல்பயத்தினா சிருஷ்டி அர்த்தம் உண்டாக்குறது எத உச்சம் நல்ல உச்சம்னா நல்ல உத்தமமான ஒரு ஆசனம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆசனத்தை கல்பயதி சகா சரியா உத்தமம் ஆசனம் எப்படி சொல்லுவேன் உத்தமம் சது ஆசனம் ச உத்தமம் ஆசனம் சரியா அதுக்கப்புறம் ஸ்ருணோதி எது இருக்கும் படிச்சோம் உக்தம் ஸ்ருணோதி உக்தம் அவர் என்ன சொல்றாரோ அத கேக்குறார் ஸ்ருணோதி ந பிரதிவக்தி கிஞ்சிது எதிர்த்து பேசுறது இல்லை அதாவது கவுண்டர் கொடுக்கறது இல்லை சில பேர் எல்லாம் குரு பெரிய குருக்கள்லாம் பேசும்பொழுது ஜென்ரலி வந்து கவுண்டர் கொடுக்க மாட்டான் ஜென்ரலி இல்ல கொடுக்கவே கூடாது சோ வந்து சில பேர் வந்து ஆமா ஆமா ஆவம் கொட்டிட்டு ஏதாவது ஒண்ணு ஆமா ஆமா நீங்க கூட அன்னை கூட சொன்னேன்ல எனக்கு கூட தெரியும் அந்த மாதிரி எல்லாம் பிரதிபக்தி கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அது காது மாத்திரம் திறந்து இருக்கணும் வாய் மூடி இருக்கணும் உள்ள போகணும்னு இல்ல ஆஹ் சோ வந்து அதான் ந பிரதிபக்தி கிஞ்சித்து ஆஹ் அதான் பிரதி ந பிரதிபக்தி கிஞ்சித்து

चतिष्ठती ये न तीष्ठती इन बड़ी ग्रेल तीष्ठती धन है तीष्ठती आसीन आस्ते तदा अनुग्यता आस्ते तदा अनुग्यता आस्ते तदा अनुग्यता हा अनुग्यता हा तदा अनुग्यता हा विजयती

சரியா வந்து இப்படி இருக்கு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் எழுதி காங்கிரஸ் இருக்கு இந்த ரெண்டு யாவும் சேர்ந்து தியான் எழுதிருக்கா புரியுதா ஆஹ் எது எத்து ஆஹ் எது பவதி

ஸ்விண்ணே வீஜயதி சரணி கம் பகுன காலே காலேயு தனுக்குதான அக்ஷயாட்ச வீட்சா பாத்பூத்தி சோ மேலும் என்ன அனுகட்சதி குரு வந்து போனார்னா குருக்கு பின்னாடியே போறது முன்னாடி கால வச்சு கால தாண்டிட்டு போறதில்ல கச்சதி அணுக்சதி திஷ்டதி அவர் எங்க நிக்கிறாரோ அங்க அவர் நிற்பார் ஆசீன அவர் உட்கார்ந்துட்டார் அஹா குரு பக்கத்து சேர் போட்டு உட்கார்றது இல்ல ஆசீன தத் அனுக்ஞாத்த ஆஸ்தே அவரால் தத் அனுக்ஞாத தேன அனுக்ஞாத்த அவரால் அனும அனுமதிக்கப்பட்டவராக ஆஸ்தே அவரும் உட்கார்ந்துக்கிறார் ஸ்வின்னே விஜயதி சுன்னஹா அப்படிங்கிறது ஸ்வெட்டோட இருக்குது ஸ்வித்து ஆமா ஸ்வித்தினுடைய இத்த பிரத்தயம் ஸ்வின்னே

அந்த ப்ரொசீஜரே சம்பாகனம்னே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இப்போ ஆமா ஆமா சோ அப்படியா சம்பாகு மிருச்ச கட்டிக்கத்துல சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல வாசுதேவன் சாருக்கு சம்பாகன் ஒரு கேரக்டரே இருக்கான் நமக்கு சாருதத்தன் வீட்ல இருந்து எஸ்கே பயிடுவானே

குரோகோ ஹிதம் பவதி இங்க புரோச பாத்துக்கோங்க காலே காலே ஆனா ஒவ்வொரு காலத்துலயும் என்ன அப்படின்னா குரோஹோ குருவிற்கு எது எது எதெல்லாம் ஹிதம் பவதி நன்மையாக ஆகுமோ தது தத்து அவைகளை அனு்த்தகேவ சொல்லாமலேயே விததானக ஆக்னியை கடைபிடித்து கொண்டு அர்த்தம் தாங்கிறது தா ஷானச்சு டு விததானஹ த ஆர்டர்ங்கிற அர்த்தம் சோ என்ன சார் செய்பவராக ஆமா அஹ் ஆக்னியை செய்பவராக குரோஹோ அக்ஷய குருவினுடைய அக்ஷயம் அப்படின்னா நேத்துதான் பார்த்தோம் இந்த ஒரு கட்ட வீக்ஷா பாத்ரி பூதா கிருபா கட்டாட்சா அப்படிங்கிறது கிருபா கட்டாட்சம்ங்கிறது அவருடைய திருஷ்டி சோ கிருபா ஏவ கட்டாட்சா அவருடைய கிருபையே ஒரு கட்டாட்சம் அந்த கட்டாட்சசிய அந்த கட்டாட்சத்தினுடைய வீக்ஷா ஒரு என்ன சொல்றது ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கும் ஒரு அவருடைய பாத்திரத்துக்கு கண்களுக்கு விஷயமாக சோ ஆசீத்து அபூத தத்பாவே ஸ்வி அபாத்திர பாத்திர பாத்திரம் அபவது பூத ஆசீத்து சரியா சரியா இருக்கா உங்களுக்கு ஆஹ் கிருபா ஏவ கட்டாட்சம்னு வரும் இல்லையா ஆஹ் சொல்லு

अहनी अध्यापन प्रवृत्ते अध्यापन प्रवर्ते यति सत में यति सत इंगे उर तकार दो उठोटे यति सत में यति सत में भक्तो तक भक्तो तम भक्तो तम हम भक्तो तम मम भक्ता

ஒரு தடவை வந்து அவருடைய அந்த கிரிங்கிற நாம சிஷியனை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கா சோ அப்ப வந்து ஒரு தடவை குரு வந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார் அப்ப வந்து இந்த கிரிங்கிற அவருடைய சிஷியனானவர் அவருடைய அந்த வஸ்திரத்தை வந்து தோய்க்கணும்னு நதி நதிக்கு போயிருந்தார் அவருக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது சோ அதனால அந்த பத்மபாதருங்கிற இன்னொரு சிஷ்யரானவர் அந்த லேட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது இவ்வளவு குரு டிலே பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து கொள்ளாமல் அதோட படிச்சோம் சரியா அத ஏவம் ஏவம் சதி சதினா பிறகு ஆஹ் ஏவம் சதினா இவ்வாறு இருக்கும் தருணத்தில் எவ்வாறு இந்த மாதிரி குரு கச்சதி அனுகச்சதி திஷ்டதி திஷ்டதி இந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் கஸ்மிச்சித் அகனி ஏதோ ஒரு நாளில் அத்தியாபன பிரவிர்த்தே யதி சத்தமே அத்தியாபன பிரவர்த்தகா அப்படின்னா அத்தியாபனே பிரவருத்தகா பாடம் சொல்லி கொடுக்குவதில் பிரவர்த்தகானா ஈடுபட்டு பிரவருத்தினாலே கர்மா நடத்தும் சரியா அத்தியாபனே பிரவருத்தி அப்படின்னா அத்தியாபனம் பண்றதுல ஈடுபட்டு கொண்டிருந்த யதிஷு சப்தமாக எதிகளுக்குள்ள சிரேஷ்டரான தஸ்மின் குரோ அந்த மாதிரி இருக்கின்ற சதிசப்தமி இருக்கின்ற தருணத்தில் பக்தோத்தமம் கிரிநாமானம் வினேயம் நதிகதம் சரியா சோ பக்தோத்தமம் பக்தேஷு உத்தமஹா பக்தோத்தம தம் பக்தோத்தமம் அந்த பக்தாளுக்குள்ள சிரேஷ்டனாக இருக்கின்ற கிரி நாமானம் கிரி என்று பெயரோடு இருக்கின்ற வினேயம் அந்த சிஷ்யனை அந்த சிஷியன் மேல எப்படி இருக்கார் ஸ்வீய வசன சோதனாய நதீகம் தன்னுடைய வசனம்னா வஸ்திரம் அதனை சோதனம்னா வாஷ் பண்றதுக்கு கிளீன் பண்றதுக்கு சோ அதுக்கோசரம் நதீகதம் நதி நதியினுடைய நதிக்கு சென்ற அவர் அவரை அவருக்கோசரம் பிரதீட்சிய வெயிட் பண்ணிட்ட வெயிட் பண்ணதுனால வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்ட பிராரம்பாய விளம்பமானே சதி பிராட் பாட்டத்தினுடைய ஆரம்ப ஆரம்பமானது டிலே ஆன அந்த தருணத்தில் பத்மபாதக ததர்த்த விளம்பம் அசகமான பத்மபாதர் இன்னொரு ஸ்டூடெண்ட் ததர்த்தம் அப்படின்னா தஸ்ய அர்த்தம் தேன காரண அர்த்தம் அந்த அந்த கிரிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோசரம் கிளாஸ் வந்து டிலே ஆறு அப்படிங்கறத அசகமானஹ சகதே அப்படின்னா பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம் நகசகே அசகமாகநகங்கிறது எங்களுக்கு சாணச்சில் இருக்கு பொறுத்து கொள்ளாமல் இருக்கின்ற சக சகபத்மபாதக புரியுறதா திருப்பி சொல்றேன் அத ஏவம் சதி இவ்வாறு இருக்கின்ற தருணத்தில் ஒரு சமயத்தில் அஹ் அத்தியாபன பிரவருத்தே சப்தமே விளம்ப அஹ் அத்தியாபன பிரவருத்தே சப்தமே சத்தமே விளம்பமானே சதி ஸோ அந்த பாடமானது லேட்டாக அந்த குரு வந்து பாடத்தை ஆரம்பிச்சுட்டார் அந்த மாதிரி கஸ்மிஞ்சித்து அகனி ஏதோ ஒரு நாளில் அகனி கஸ்மிஞ்சித் அகனி அந்த தகாரம் தகாரமாயிருக்கு அகனி பிளஸ் அத்தியாபனம் அகன்யத்யாபனம் அங்கேயும் ஏனாதேச சந்தி வந்திருக்கு அந்த மாதிரி அத்தியாபனே பிரவருத்தா அத்தியாபன தஸ்மின்ன அத்தியாபன பிரவருத்தே யதி ம தஸ்மின்மே பக்தோத்தமம் அந்த பக்தாளுக்குள்ள உத்தமாக தம் உத்தமம் கிரி இதி நாமனம் கிரி என்று பெயரையுடைய வினேயம் அப்படின்னா அவங்களுக்கு சொல்றேன் நேத்தவியா சாத்திரா விநேயம் அந்த ஸ்டூடெண்டை நதிகதம் விநேயம் அந்த நதிக்கு சென்ற அந்த ஸ்டூடெண்ட்டு கோசரம் ஸ்வீய வசன சோதனாய நதி கதம் வினயம் தன்னுடைய துவைப்பதற்காக சோதனம் வசன சோதனம் தஸ்மை வசன சோதனாய கதம் நத்தியாம் கதம் நதியில்க்கு நதிக்கு ஆர் நத்திய நத்தியை கதம் நதிக்கு சென்ற அவனுக்கோசரம் சரியா வெயிட் பண்ணிட்டு லெப்புல இருக்குது பாட்டாரம்பட்டாரம்பட்டாரம்பய விளம்பமான சதி லேட்டான தருணத்தில் பத்மபாத நாமிய பத்மபாதன் பெயருள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு ததர்த்தம் அப்படின்னா தயம் திருத்தேன் அர்த்தம் அந்த ஒரு ஸ்டூடெண்டுக்கோசரம் விளம்பம் அசமமான பொறுத்து கொள்ளாத சமபாத அசஹமான கோஸ் இஸ் அப்ஜெக்டிவ் வர் பத்மபாத புரியுறதா கிளியரா இருக்கா கொஞ்சம் கிளியரா இருக்கா சங்கீதா மேடம் ஆ சொல்லுங்க ஆகيلا மேடம் கிளியரா இருக்கா இல்ல சார் இந்த ஒரு வரி படிச்சு முடிச்சிடுங்க சார் जगदीश சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஹ்ம் குரு குரு கரியசி கரியசி ஹ்ம் கரியசி ஹ்ம் கிரே ரஸ்தி ஹ்ம் ரசித் गिरे रसित भवती गिरे हे अस्ति भवती गिरे हे अस्ति भवती भक्ति रित्य विवाद विविदित विविदितम हाँ इंगे बारे में बोलो भक्ति ही इति ही आ, हाँ इति अविवाद विविदम इति प्लस अविवाद अविवादम इत्य विवादम சரியா பக்தி அவிவாத விதித்தம் ஆஹ் ஆமா சரி மாதிரி நிறுத்திக்கோங்கிற ஒரு சிஷ்யனானவர் இந்த கிரிங்குற உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் கோசரம் கிளாஸ் டிலே ஆறுதே அப்படிங்கறத பொறுத்துக்காம குருவை பார்த்து அட்ரஸ் பண்றார் ஹே குரு கரீயசி கிரேகே அஸ்தி பவதி பக்தி அவிவாத விதித்தம் சேஷ்டே சதா பரிசரணே என்ன அப்படின்னா கிரேகே கிரிங்கிறது அந்த ஸ்டூடெண்டோட பேரு கிரேகேங்கிற சாஷ்டி கிரீனுடைய ஆஹ் கிரியினுடைய அவிவித கிரியினுடைய அந்த பக்தி ஆனது கரியசி கரியான் கரியசிங்கிறது ஸ்திரீலிங்கம் ரொம்ப வசதி கரியான்னா அதி அர்த்தம் ரொம்ப ஹெவிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல ரொம்ப ஒரு நல்ல அவருடைய ஒரு பக்தி பாவம்ங்கிறது ஒரு பெரிய வெயிட்டேஜ் புரியுறதா சோ கிரேகே பக்திஹி கரீயசி சரியா அஸ்தி ஆவிவாத பவ ஆவிவாத இது அவிவாத விதித்தம் பவதி அவிவாத விதித்தம் அப்படின்னா விவாதம்னா ஒரு டிபேட் அவிவாதம்னா தெர் இஸ் நோட் டிஸ்பியூட் அபவுட் த நோபடி இஸ் கொஸ்டினிங் இஸ் டிவோஷன் டுவோர்ட்ஸ் யூ புரியுறதா அவிவாத விதித்தம் அப்படின்னா விவாத நாம ஆர்கியூமெண்ட் ஆர் டிஸ்பியூட் டிஸ்கஷன் அந்த மாதிரி அவிவாதனா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே வாண்டாம் ஸோ அப்படிப்பட்ட அவிவாதைஹி விதித்தம் ஆர் அவிவாதேன விதித்தம் ஸோ ஒண்ணுமே நம்ம அதை பத்தி ஃபர்தரா வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனே வச்சுக்க வேண்டாம் அந்த அதனாலேயே என்ன அப்படின்னா அவருடைய அந்த ஒரு ஒரு பக்தி பாவம் எல்லாமே அதாவது பக்திஹி விதித்தான்னு நீங்க பக்திக்கெல்லாம் எதுவும் போல கரியசி பக்திகி எடுத்துக்கோங்க அந்த கரியசி பக்திகிங்கிறது அபிவாத விதிதம் ஒரு வாதமே இல்லாமல் அறியப்படுகின்ற ஒன்று சரியா அபிவா அபிவாத விதிதம் பவதி ஓகேவா தது அனுகுணம் அந்த பக்தேகே அனுகுணமேவ அந்த எப்படி வந்து குரு கிட்ட சில பேர் எனக்குனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குரு ஏதாவது ஒரு வேலையை கேட்டாருன்னா நான் ஓடி போய்ட்டு இருக்கா அந்த மாதிரி இல்லை அதுக்கு அனுகுணமாக எப்படி பக்தி வச்சுட்டு இருக்காளோ அதுக்கு ஏத்த மாதிரி குரு என்ன சொன்னாலும் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு புத்தியோட சக சேஷ்டதே சதா பரிச்சரணே சதா பரிச்சரணே சக சேஷ்டதே பரிச்சரணம் அப்படின்னா அந்த உபதாரம் பண்றதுல சதா சேஷ்டதே இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்டு இன் சர்வ் டூரிங் சர்வீஸ் டு த குரு ஸோ அதனால அவருடைய பக்தி கிரேஹே பக்தி கரியசி அஸ்தி பவதி சரியா ரொம்ப ஒரு கரீயசான ஒரு பக்தி ஒரு டிவோஷன் அப்படிப்பட்ட அந்த பக்தி கரியசி பக்தியானது அவிவாத விதித்தம் அதை பத்தி ஃபர்தராக யாரும் சர்ச்சை பண்ண வேண்டாம் எப்படி வாட் இஸ் த கிரடேஷன் வாட் இஸ் கிரேடு இந்த அளவுக்கு அப்படிலாம் பண்ணவே வேண்டாம் அது வந்து அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே பக்தி எப்படி கிட்ட இருக்கோ அதுக்கு ஏத்த அனுகுணம் பக்தியாக அனுகுணமேவ சதா பரிச்சரனே சேஷ்டதே அவர் எப்பொழுதும் பரிச்சரணம் குருக்கு உபச்சாரம் பண்றதுல சேஷ்டதே அவர் வந்து இருக்கார் சேஷ்டாங்கிறது இருக்கு சரியா ஆஹ் படிங்க சார் ஒரு நிமிஷம் ரெண்டு பவதி போறது அஸ்தி பவதி

அயம் விநியுதாம் ததர்த்த ஸ்ம ஓகேவா சோ தத் அயம் தத்து அயம்னா தஸ்மாத்து அதாவது இங்க மேல குறிப்பிட்டுள்ள இந்த காரணங்களினால் அர்த்தம் தஸ்மாத்து காரணாத்து இந்த காரணத்தின் பொருட்டு அயம் அயம் கிரிஹி நாம சிஷிய அதிகாரி எது ப சுஷ்ரு பரம் சுச்ரூஷா அதிகாரி குருவுக்கு வந்து சுச்ரூஷ பண்றதுல சேவை பண்றதுல அயம் அதிகாரி வந்தான் அதிகாரி அதிகாரிங்கிறது குணி மாதிரி உங்களுக்கு அதிகாரி அப்புறம் என்ன ந போய் சேர்த்துக்கோங்க ந ந வராது வெறும் சுஷ்ரூஷா பண்றதுலதான் அவன் வந்து அதிகாரிய வழிய படிப்புல ஒண்ணும் கிடையாது ஏன் சா மந்த புத்தி சரியா ரொம்ப டல் மைண்டட் பர்சன் சரியா சோ ந ச மந்தபுத்தி தத தஸ்மாக காரணாத் தானே தசிய கிரேகே ஸ்தானே அந்த கிரியினுடைய இடத்தில் ஸ்தம்ப ஏவாய விநியுஜதாம் ஸ்தம்பம் அப்படின்னா ஒரு தூணு அதையே வினியுஜ்யதாம் வச்சுடுங்கோ புரியுறதா அதாவது உனக்கு உன்கிட்ட பேசுறது ஒரு தூண் கிட்ட பேசலாம் சொல்லுவோம் தெரியுமா செவத்து கிட்ட பேசலாம் அதுவும் ரிப்ளை பண்ணாது நீ ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தச் அவர் வந்து ஹி மே பி வெரி குட் இன் டூயிங் சர்வீஸ் டு த குரு பட் ஹி வாஸ் வெரி புவர் இன் அகாடமிக்ஸ் அவருடைய புத்தி கிரகண சக்திங்கிறது ரொம்ப மந்தம் ரொம்ப குறைச்சல் சோ நான் மந்த புத்தி அத்தியனே என்ன ததா தஸ்மாத்து காரணாத்து தச் தசிய கிரி நாமே ஸ்தம்ப அயம் ஸ்தம்ப விநியுதாம் இந்த ஸ்தம்பத்தையே வச்சுடுங்கோ ததர்த்த பிரதிக்ஷணம் அதிஷிபதீஸ்மோ ததர்த்தம் அப்படின்னா தசிய அர்த்தம் தசிய கிருத்தியே நடத்தோம் அவனுக்கோசரம் பிரதிக்ஷணம்ங்கிறது வெயிட் பண்றது வெயிட் பண்றதுங்கிறதை அதிட்சிபதீஸ்ம அப்படின்னா ஒரு தோஷம் மாதிரி சொல்ற கஷிபத்தின்னா தூக்கி போடுறதுன்னு நடத்தம் அதிட்சேபணம்ங்கிறது தோஷ ஆரோபணம் இ தேவையே இல்லாத ஒரு விஷயம்னு அர்த்தம் அவருக்கோசரம் எங்களுக்கு ஏன் கிளாஸ் டிலே ஆனோ ஏன் கிளாஸ் டிலே ஆகும்ங்கிற ஒரு தோஷத்தை ஆரோபணம் சரியா இருக்கா சோ அது தயம் அதிகாரி பரம் சூச்ரூஷாயாம் நே மந்தபுத்தி சத தத் ஸ்தானே ஸ்தம்ப அயம் விநியுதாம் இது ததர்த்த பிரதிக்கணம் சரியா இருக்கா

சதுர்தி வித்யா சமாதிவேஷன் பத்மபாதரனுடைய சகர்வம் கர்வத்தோடு அப்செக்டிவ் அதுக்கு அப்செக்டிவ் சர்வம் ஏதத்து சகர்வம் வச்சனம் இந்த கர்வத்தோட அகங்காரத்தோடு இருக்கின்ற பத்மபாத பாதசிய வச்சனம் பத்மபாதரனுடைய வார்த்தையை கேட்டு விட்டு பிறகுன்னு அர்த்தம் சுருத்துவான்னு அர்த்தம் ராமாயணத்துல நிறைய வந்திருக்கும் நிஷம்ய சீதா வசனம் கபேஸ்ட வரும் இல்லையா ஸோ நிஷம்யா நீசமு லியப்புல இருக்கு விட்ட பிறகு ததிய கர்வ நிர்வாப்பனாய அவருடைய கர்வத்தை நிர்வாகனம்னா வதம்னு அர்த்தம் அழிக்கிறதுக்கோசரம் தத்ணேவ அந்த க்ஷணத்திலேயே யதி க்ஷிதீஷ ராஜான்னு அர்த்தம் க்ஷிதீன பூமி க்ஷிநாள் ஈஷா க்ஷிஷா ராஜா தலைவர் லீடர் சோ யதிஷா அப்படின்னா யதீனாம் ஈஷா யதீஷன்னு சொல்லலாம் இங்க யதி கஷிதீஷான்னு போட்டிருக்காரு சோ யதீனாம் ஈச க்தீச சஹா அந்த ஆச்சாரியர் மனசா ஏவ மனசுனாலேயே கிர நதி தீரகதாய கிரையே நதி தீர தீரத்துக்கு சென்ற அந்த கிரிக்கு சதுர்தஷாபி வித்யாக சமாதி தேச பதினாலு வித்யையும் ஆதி தேஷ அவருக்கு இது பண்ணார் ஆதேசம் பண்ணார் சரியா ஆதிதேஷங்கிறது லிட்டில் இருக்கு சரிங்களா சோ வந்து பத்மபாத சகர்வம் ஏதது வச்சனம் கர்வேண கர்வேன சர்வ தம் சகர்வம் அஹ் அஹ் தது சகர்வ் தம் சகர்வம் ஏதது வச்சனம் அந்த வச்சனத்தை நிஷம்ய கேட்டுவிட்ட பிறகு தசிய இதம் ததியம் ஓகேவா

மனசை விருத்தி சந்தி வந்துருக்கு ஆவும் ஏவும் சேர்ந்து மனசா ஏவ நதி தீர கதாய கிரையே நதி தீரத்திற்கு சென்ற கிரிக்கு தீரம் நதி தீரம் நதி தீரம் கதா நதி தீர கதா தஸ்மை நதி தீர கதாய கிரையே சரியா இருக்கா அப்புறம் சதுர்தசாபி வித்யாக ஆஹ் கேளுங்கோ டவுட்டா

எனக்கு உங்களுக்கு சந்தி விவேகம் படிக்கும் போதுதான் நான் ரிவைஸ் பண்ணிக்கணும் நிறைய சந்திகள் எனக்கு வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் நேம் ஞாபகம் இல்லை இப்ப தத் கணே ஏவ அப்படிங்கிறது தஸ்மிங் கணே ஏவ எதிக்ஷிதீஷா மனசா ஏவ நதிக்கிய தீர கதாய கிரையே சதுர்தசாபி வித்யாகா உங்களுக்கு சதுர்தசாதான் நான்கு வேதங்கள் ஆறு வேதாங்கங்கள் அதுக்கப்புறம் இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு கலைகள்ல இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பதினாலு வித்யான்னு சொல்லுவா அந்த சமாதி சமாதி அவருக்கு செய்தார் ஆதி சரியா சார் ததா மந்த புத்தி அப்படி சத்ய சஞ்சாத புத்தி வைசத்திய ஸ்வயம் பிரபாத பிரகாசித பரமாத்ம தத்துவ வசனானி ஆதாய தேசிகாந்திகம்

ஆகத்திய வவந்தே சரியா சோ சக மந்த புத்ததா அப்பொழுது மந்தபுத்தி மந்தமான புத்தியோட இருக்கின்ற அந்த கிரிங்கிற சிஷ்யரானவர் அங்க வந்து குரோஹோ சரணாரவிந்தே குருவினுடைய சரணாரவிந்தத்தில் ஆகத்திய வவந்தே வந்தனுடைய லிட்டு வவந்தே மேனே மேனா தேனிரே மாதிரி சரியா வவந்தே நமஸ்காரத்தை செய்தார் சத்தியகா ஸோ அந்த மந்த புத்தி என்ன ஆனார் அவர் சத்திய உடனே சஞ்சாத புத்தி வைஷத்தியம் விஷதம்னாலே வெள்ளன்னு அர்த்தம் வைஷத்தியம் அப்படிங்கிறது ஷியஞ்சோ அதோ இது பிரத்யம் உங்களுக்கு வந்து விஷதசிய பாவம்னு வச்சுக்கோங்க கிளாரிட்டின்னு அர்த்தம் இந்த இடத்துல விஷதம்னா வெள்ள ஒயிட்னஸ்ங்கிற அர்த்தம் இல்லை கிளாரிட்டிங்கிற அர்த்தம் ஸோ சத்தியா உடனேயே சஞ்சாத புத்தி வைஷத்தியா சஞ்சாத புத்தி வைஷத்தியம் ஏன சக புத்தி யம்மை சகா உண்டான புத்தி வைசத்தியம் யாருக்கோ அவர் அப்படி இருக்கின்ற ஓகே அப்புறம் இது இது தனியா வச்சுக்கோங்க ஸ்வயம் பிரபாத ஸ்ருதி சிர பிரகாசித பரமாத்ம தத்துவ எப்படி சேர்றது எனக்கு தெரியல இது வச்சுக்கோங்க ஸ்ருதி சிர பிரகாசித சரி சாரி ஸ்வயம் பிரபாத்த பிரபாத்த ஓகே ஓகே இப்படி சொல்லிக்கலாம் ஸ்வம் பிரபாத ஸ்ருதி ஷிரப் பிரகாசித பரமாத்ம தத்துவம் ஸ்யம் தானாகவே பிரபாத்தே காலையில் ஸ்ருதி ஷிரஃப் பிரகாசித ஸ்ருதி சிரஹா அப்படின்னா ஸ்ருதினா வேதம் வேதத்துல ஷிரம்னா உடம்புல வந்து சிரேஷ்டமான ஒரு 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 பாடி பார்ட் எதுன்னா நம்மளுடைய தலை ஏன்னா அதுதான் வந்து நம்மள நம்மளோட ஐடென்டிஃபையே பண்ணும் இல்லையா சோ அந்த சக்தி சிரஹா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வேதத்தினுடைய சிரம் எதுனா உபனிஷத் அந்த உபனிஷதா பிரகாசிதம் என்ன பரமாத்ம தத்துவம் அதை அறிந்த அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பரமாத்ம தத்துவஹ சஹ சோதித்தானி வசனானி ஆதாய் துவைக்கப்பட்ட துணிகளை ஆதாய எடுத்துக்கொண்ட பிறகு தேசிகாந்திகம் உபசிருப்பியான்னு வச்சுக்கோங்கோ இந்த செருப்பியன்னு வாண்டாம் சரியா அந்த நகாரம் ஆண்டாம் சரியா தேசிகாந்திகம் தேசிகாந்திகம்ங்கிறது அந்த ஆச்சாரியர் அவர்கிட்ட தேசிகசிய அந்திக்கம்னா சமீபம்னு நடத்தும் பக்கத்துல உபசிருப்பிய அடைந்த பிறகு சிறுப்பு சர்பதிங்கிறது அதுக்குதான் சர்ப்பம்னு பேரும் சர்ப்பதி சர்பதி இத்தி சர்பகா இல்லையா ஸ்லிதரிங்னு சொல்லுவாள் மூவ் பண்றது சோ உபசிரிய அப்படின்னா பக்கத்துல வந்ததுனா வந்து விட்ட பிறகு குரு சர சரணையோகோ அபரிமிதம் பக்தி பாவம் பிரகடைய தன்னுடைய குரு சரணயோகோ குருவனுடைய பாதங்களுக்கு அபரிமிதம் அப்படின்னா அளவிட முடியாத பரிமிதம்னா அளவு மெஷர் அபரிமிதம்னா அளவிட முடியாத பக்தி பாவத்தை பக்திபாவத்தை பிரகடையத் பிகி தோட்டக விர்த பக்திபாவத்தை ஹிருத்யகி பக்தி பாவத்தை பிரகடையத் வெளிப்படுத்துகின்றதுமான தோட்டக தோட்டகம் அப்படிங்கிற ஒரு விர்த்தம் அதனால கடிதம்னா ரச்சி ரச்சனா செய்யப்பட்ட தொடுக்கப்பட்ட ஹிருத்யகி மனதை கவரை கவரக்கூடிய ஸ்லோகைஹி ஸ்லோகங்களால் உபஸ்லோக என்ன உபஸ்லோக என்னன்னா பிரைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஸ்லோக்குங்கிறது தாத்துவாங்க யதி அதாவது ஸ்லோக்குங்கிறது ஆத்மநேபதி சரியா அதை வந்து உப உபஸ்லோகயன்னு சத்ரு வராது ஆனா இந்த ஸ்லோக்கு ஆர் செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார் விச் இந்த நிச்சுங்கிறது யூஸ் பண்ணப்படும் அது வந்து என்னெல்லாம் அப்படின்னா இந்த அது பேர் என்னது அஹ் சத்திய ஆப பாஷ ரூப ரூபயதி ஸ்லோகயதி அப்படின்னு அந்த நிச்சு வந்து அந்த ஸ்லோகயத்தின்னு வந்துடும் அந்த ஸ்லோகயதி உபஸ்லோகயதி உபஸ்லோகயன்னு இங்க வந்து சத்ரு போட்டிருக்க அதர்வைஸ் ஸ்லோகங்கிறது ஆத்மனைபதி அங்க சானச்சு தான் வரும் புரியுறதா சோ இங்க வந்து உபஸ்லோகயதி அப்படின்னாலே சிங்கிங் இன் பிரைஸ் ஸ்லோக ரூபமாக பண்ற ஒரு பிரைஸுக்கு உபஸ்லோகம்னு பேரு புரியுறதா டு பிரைஸ் இன் ஸ்லோகா ஆ கரெக்டா இருக்கா ஓகே உபஸ்லோக அவரை புகழ்ந்து கொண்டு அமந்த ஆனந்தகா மந்தம்னா குறைச்சல் நடத்தோம் அமந்தகானா ஜாஸ்தியா இருக்கிற ஆனந்தத்தோட ஆனந்தத்தோட இருக்கின்ற அவர் ஆஹ் குரோஹோ சரணாரவிந்தே ஆகத்திய குருவினுடைய சரணாவேவ அரவிந்தகா சரியா பாதங்களே அரவிந்தம் தஸ்மின் அரவிந்தே அதுக்கு வவந்தே நமஸ்காரத்தை செய்தார் சொல்லுங்க தெரியுமா அத வந்து பிரகட போட்டுட்டு இந்த பக்கம் அத வச்சிருந்தா எனக்கு புரியுறாப்புல இருக்கு பிரகட்ட எண்ணு பக்தி பாவத்தை வெளிப்படுத்திட்டு

தொடுக்கப்பட்டவைகளான அவைகளினால் ஹிருத்யி ரொம்ப மனதை கவரக்கூடியதும் ஸ்லோகைகி ஸ்லோகங்களினால் உபஸ்லோக என்னஸ் பண்ணிட்டு அமந்த ஆனந்த சரியா அமந்த அசௌ ஆனந்த அமந்தானந்தா சரியா அப்படி இருக்கின்ற அவர் ஆர் அமந்தானந்தா குறைவில்லாத ஆனந்தம் யாருக்கோ அவர் அமந்த 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 ஆனந்தை சக சரியா சரியா மந்த புத்தி அப்படி சத்திய புத்தி வைஷத்தியம் சஞ்சாத்தம் புத்தி வைஷ்யம் வைஷத்தியம் எஸ்மை சக உண்டான புத்தியினுடைய ஒரு கூர்ம ஒரு ஒரு கூர்மை யாருக்கோ அவர் சரியா ஸ்வயம் தனியாக வச்சுக்கோம்போ பிரபாசிரமாத்ம பிரபாத்தை காலையில் ஸ்ரூ உபனிஷா ஸ்ரசா பிரகாஷி பரமாத்மத்தம் மகாமஜி அது வந்து பிரபாதங்கிறது வெளிப்படுறது தானா புரிஞ்சுட்டாருன்னு தானே புரிஞ்சுட்டாரு தானே புரிஞ்சுட்டாரா ஆஹ் தானே வந்துருத்தோம் அவருக்கு இவர் நினைச்ச மாத்திரத்துல அவருக்கு வந்துருத்தோம் நான் வந்து பிரபாதங்கிறது காலையில நினைச்சுட்டேன் சோ பிரபா பிரபூதம்ங்கிறது தானே உண்டாருது இல்லையா பிரபூதம்னா நிறைய பிரபா பிரபானா என்ன சொல்லுவேன் நீங்க

பரமாத்ம துவனாடித்தான வசனி ஆதாய துவைக்கப்பட்ட துணிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு தேசிகம் தேசிகாந்திகம் அதுக்கு அவர்கிட்ட உபசிய பக்கத்தில் சென்று சென்று சுவிய குருச்சரணையோ குரோச் சரணம் குருச்சரணம் குரு குருச்சரையோ அபரிமித்தம் பக்தே பாவம் பக்தி பாவம் அதை பிரகடைய

பிரைஸ் பண்ணிண்டு ஸ்லோக ரூபமாக ஒரு புகழை செய்து கொண்டு அமந்த ஆனந்தா கொஞ்சம் கூட மந்தம் குறைவில்லாத ஆனந்தத்தோடு சகா குரோஹோ சரணாரவிந்தே ஆகத்திய வவந்தே குருவினுடைய சரணு ஏவ அரவிந்தா அவருடைய இதுவே வந்து சரணமே அரவிந்தம் போல இருக்கின்ற சரணங்கள் இல்லையா அஸ்மின் சரணாரவிந்தே வவந்தே நமஸ்காரத்தை செய்தார் ஓகேவா படிச்சிருங்க சார்

குறிப்பிட்டு சரியா விஸ்மய ஆவிஷ்ட கிருதயா பத்மபாத முகாகா அவளுக்கு அப்ஜெக்டிவ் பத்மபாதர் முதலியவர்கள் சரியா பத்மபாத முதலிய சிஷியர்கள் எப்படி இருந்துட்டா விஸ்மய ஆவிஷ்டிருதயாகா விஸ்மயேன ஆவிஷ்ட கிருதயா ஆஹ் ஏ தே சரியா ஆமா ஏஷாம்தே யாருக்கோ அவர் அப்படிப்பட்ட இவ்வாளுக்கு அட்ஜெக்ட் இது பத்மபாத முகாகா சகலாகா சகலாகவும் இவாளுக்கே போறது நிரஸ்த அபிமானாகவும் இவ்வாளுக்கு போறது நிரஸ்தம் அபிமான நிரஸ்தக அபிமானா சக போக்கடிக்கப்பட்ட அபிமானம் அப்படின்னா ஒரு கர்வம் ஒரு அகங்காரம் யாருக்கோ அப்படி இருக்கிற அவா இந்த பத்மபாத முகாகா தஸ்மின் அந்த சிஷ்யனான அந்த கிரௌ கௌரவ விசேஷ இதுவும் விநியஸ்தம் அப்படின்னா நியஸ்தம்னாலே நியாசம் நியஸ்தம்னா வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் கிருத விநியாசம்னு அர்த்தம் விநியஸ்தம்னா வைக்கப்பட்ட கௌரவ விசேஷாக கௌரவம் கௌரவ விசேஷம் அப்படிங்கிறது ஒரு மரியாதை அதோட தத விசேஷாக

அந்த கிரிங்கிறவரை தோட்டகாச்சாரியம் வியாகர்த்தும் ஆரபந்த தோட்டகாச்சாரியம் அப்படின்னு விவகாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சா சரியா சோ வியாகர்த்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வி ஆணந்தம் ஆரபந்த அப்படிங்கிறது லங்கு உங்களுக்கு ஆங்கிறது உபசரகம் ரப்புங்கிறது தான் தாத்து ரபதே அப்படின்னு வரும் ரபத்தை ரபந்த ஆரபந்த ஆரம்பித்தார்கள் சோ வந்து என்ன அப்படின்னா இவா எல்லாரும் ஆரம்பிச்சான்னு அர்த்தம் பத்மபாத முகாக ஆரம்பித்தோட்டாச்சாரியம் வியாகர்த்தும் ஆரபந்த சோ விரத்தமே தது ஆலக்ஷ விரத்தம்ங்கிறது இந்த தோட்டக விரத்தத்தை ஆலக்ஷிய குறிப்பிட்டு ஆர் காரண்பிச்சு அதை மென்ஷன் பண்ணி விஸ்மயேன ஆவிஷ்ட கிருதையாக ஷாம்பே ஸோ விஸ்மயத்தினால் மூடப்பட்ட ஒரு ஹயத்தோடு இருக்கின்ற பத்மபாத முகாக பத்மபாத முதலியவர்கள் சகலாக எல்லாரும் நிரஸ்தம் போக்கடிக்கப்பட்ட அபிமான நிரஸ்தா அபிமான ஏஷாந்தே நிரஸ்த அபிமான தஸ்மின் சிஷ்யே கிரௌ விண்ணஸ்தௌரவ விஷேஷா வைக்கப்பட்ட விண்யஸ்தௌரவ விஷேஷம் எ சோ எவராலோ அவர் அப்படிப்பட்ட அந்த பத்மபாதமுகாக தத்தப்பிரவருதி அண்டிலிருந்து ஆரம்பித்து தம் அந்த கிரிநாமானம் சிஷ்யம் தோட்டகாச்சாரியம்ங்கிற ஒரு பெயரை பெயரால வியாகர்த்தும் ஆரம்பித்த விவகாரம் முன்னதுக்கு ஆரம்பிச்சா சரியாருக்கா நிறுத்திக்கலாமா